வந்து விஜய் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது படி சொன்னாங்க ஒரு நாள் நான் சமைச்சு கொண்டு வரேன். அது இல்லையா லஞ்ச் வந்து விஜய் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது படி சொன்னாங்க ஒரு நாள் நான் சமைச்சு கொண்டு வரேன். அது இல்லையா லஞ்ச் பத்தி நான் சொல்லியாகணும். வந்து நாங்க பார்டர் கடையில இருந்து குற்றாலம் ஃபுல்லா ஷூட் பண்ணும்போது கேரவல யாருமே சாப்பிட மாட்டாங்க. பெரிய பந்தி மாதிரி எல்லாரும் உட்கார்ந்து வந்து அதெல்லாம் வரவே வராது. உட்காருங்க நான்வெஜ் எல்லாம் இந்த பக்கம் உட்காருங்க. ஒரு அது ஒரு 1 hour போகும். லைக் அமேசிங் லைன். தேங்க் யூ ப்ரொடியூசர். நீ ரொம்ப சீரியஸா வர்க் பண்ணனும் சொல்றியா? இல்ல 1 hour ரொம்ப முக்கியமான விஷயம் சாப்பாடு, அதை பத்தி சொல்லியா? சோ நல்ல ப்ரொடியூசர் நல்ல சாப்பாடு கொடுத்தாரு. இதெல்லாம் பார்த்தாலே தெரியும். சார் சார் வந்தாச்சு. யூ வந்து 2 minutes. நிறைய ஹீரோஸ் சேர்த்து நீங்க நடிக்க வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிக்கக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்திருக்கலாம். மேபி ஆஃப்டர் 10 years நீங்க அதை ஜாயின் பண்ணி மறுபடியும் பண்றதுக்கு ஏதாச்சும் கசப்பான சில விஷயங்கள் நடந்திருக்கு. இல்ல சார், உண்மையிலேயே வந்து சென்னை 2081 பண்ணும்போது வந்து நீங்க கேட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதாவது வந்து இந்த சரோஜா சாமானிக்கு சாங் இருக்குல்ல, அந்த சாங் போது வந்து ஜெய் வந்து ஆக்சுவலி எல்லாருமே ஒரு ஒரு பாட்டில் ஒருத்தர் ஒருத்தவங்க நடுவில் நின்று ஆடுவாங்க. ஜெய் வந்து அழுதான், முன்னாடி வராத ரெண்டே பேர் வந்து சிவாவும் பிரேம்ஜியும் தான். ஏன்னா அவங்களுக்கு ஆட நல்லா வரும். அதனால வந்து சரோஜா சாமானியர்கள் அவங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எல்லாருக்குமே விட்டு கொடுத்தாங்க. இது இந்த அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க. கல்யாண வாசகத்துக்கு தெரியும், ஏன்னா அவங்களே வந்து தேர் வாஸ் நோ, நான் உண்மையை சொல்ல தேர் வாஸ் நோ ஈகோ. இந்த பசங்களுக்குள்ள வந்து எதுவுமே இல்லை. ஐ மீன் சிவாதா சொன்னாரு, இப்போ விஜய் வசந்த்லாம் வந்து ஹி ப்ராட் இஸ் கார் ஃபார் த ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனுக்கு வந்து அவரோட கார் தான் யூஸ் பண்ணோம். அவர் வந்து அதுக்கு ஆக்சுவலி அவர் பெட்ரோல் காசு கூட வாங்கினார். அவர் ஏன்னா டெய்லி பார்டர் கடையில் போய் சாப்பாடு வேணும். சீரியஸ்லி எவ்ரிபடி கோஆப்ரேட்டட் சோ வெல். அதாவது இப்போ ஏன்னா இட் வாஸ் கம்ப்ளீட்டாக நிஜமாவே ஒரு ஒரு ஸ்கூல் ரீயூனியன் மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க எல்லாருமே. அவங்கவுங்க தேர் தேர் ஓன் மார்க்கெட். எல்லாருமே சோலோ ஹீரோஸ் ஆகிட்டாங்க. எல்லாருமே வந்து இந்த வாட்டி எனக்கு எந்த இதுவுமே ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இவங்க பசங்கள்லாம் வந்து இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணது வந்து நிஜமாக வந்து ஒரு பயங்கர பிளெஸ்ட் தான் சொன்னாங்க. ஏன்னா அந்த படம் பண்ணிக்கவே முடியாது. இந்த படம் வந்து இப்போ சிவசர் சொன்ன மாதிரி எல்லாருமே ஸ்கூல்லாம் வந்து அங்கே எப்படி இது நடக்குதுன்னே தெரியாமல் அது கண்டிப்பாக ஒரு ஆண்டான் செயல் தான் நினைக்கிறேன். ஒரு டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு 250 பேர் இருப்பாங்க. மேட்ச் எடுக்கும் போது 500 பேர் 600 பேர் இருப்பாங்க க்ரௌடோட சேர்த்து. இது எப்படி நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பயங்கரம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல் தி பாய்ஸ். என்னோட டீம் தான் சொன்னாங்க, ராஜேஷ் சார் ஸ்பாட்ல ஒர்க் பண்ணவங்க தான், மேனேஜர் சுப்பு. அவர் எப்படிதான் ஒரே டைம்ல ஒரு 5-6 படம் பண்றாரோ தெரியல. ஒரு படமே நம்ம வந்து இப்படி போயிட்டு இருக்கு. சுப்பண்ணா எல்லாம் நாகேந்திரன் எல்லாம் முன்னாடி அனுப்பிச்சுட்றோம் நம்ம ஊருக்கு. ஏதாவது நீங்க தயவு செஞ்சு நீங்க போகணும். அவர் வந்து தெரிஞ்ச மாமா இல்லை மாமா, அவர் படத்துல தான் மாதிரி தான். அங்கே போயிட்டு பேசி ஹோட்டல் கீட்டில் எல்லாம் பேசி நல்லா அப்படி பயங்கரமா வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ எவ்ரி திங் டீம் ஒர்க் தான். எவ்ரி திங் எல்லாருமே பண்ணது முக்கியமான காரணம் வைக்கிற பொருள் தான். அதுதான் நாங்க மட்டும் இல்லை எல்லாருமே. ஏன்னா இவரு அப்படின்னா யூஸ் தான் மற்ற டேட்ஸ். அதனால இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் மற்றதுலாம். ஏன்னா அந்த அளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இதுல எக்ஸ்ட்ரா ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அவரோட ஓன் ப்ரொடக்ஷன்ல நாங்கள் பண்றோம்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நாங்கள் உங்களுக்கு நிறைய ரிக்வஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்படி ஏற்ற மூணு படம் மச்சு பண்ணுங்க அப்படின்ட்டு. இதே பாட்டாடா அப்படின்னா 25 அதே மாதிரி வந்து மீடியா சொல்ல வேண்டிய விஷயம். நிறைய அப்கமிங் ஹீரோஸ் நிறைய இருக்கிறாங்க. நிறைய பேர் ஹீரோஸ் ஆவாங்க, இன்னும் ஃபியூச்சர்ல பெருசா வருவாங்க. இப்ப அஜித் சார் வந்து ஒரு பாலிசி வச்சிருக்காரு. அவருடைய படங்கள் அவருடைய ப்ரமோஷன்ஸ் அவர் பண்ண மாட்டாரு. அவருக்குன்னு சில பவுண்டரிஸ் வச்சிருக்காரு.
முதல்ல நான் கூட அதை கொஞ்சம் விமர்சனம்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் லேட்டாக பார்த்தா அதுதான் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஹைப்பு அந்த முதல் அன்னைக்கு அப்படி கொடுக்குது அவங்களுக்கு. அது ரொம்ப பிடிச்சிருந்தேன் நம்ம டேட்டா ரியலைஸ் பண்ணேன். பட் இன்னைக்கு அஜித் சாரோட ஓப்பனிங் வெளியே காரணம் அவர் அவைலபிலிட்டி ஒன்லி ஆன் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல் பாலிசி. பட் அதை அவர் எங்கே எடுத்தாருன்னா அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்து எடுத்தார். உள்ளே வர அன்னைக்கே அதை செஞ்சீங்கன்னா நீ யாருக்குமே தெரியாம போடுவீங்க. அதை வந்து நிறைய பேர் புரிஞ்ச ரைட் சென்ஸில் புரிஞ்சுங்க. யாரையும் திட்டுறதுக்காக நான் சொல்லல, அதை செய்யலாம். உங்களுக்கு மார்க்கெட் ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஓப்பனிங் வரும்போது அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயமா அதை எடுத்துக்கலாம். அது ஒரு ஒண்டர்ஃபுல் விஷயம் அஜித் சார் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எதுலேயும் எங்கேயுமே அந்த அந்த ஃப்ரேம் வச்சு பார்க்கணும்னா நீ தேட்டரில் வந்து என் ஸ்க்ரீனில் பாருன்ற பாலிசி கிடைக்கும். பட் அது ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து நம்ம அதை செய்யணும். அது சில பேர் ரொம்ப அட்வான்ஸாகவே அவராக நினச்சக்கூடாது. அவர் அவர் தான், அதுக்கப்புறம் யாருமே இல்லை. அவருக்கு வர்றதுக்கு ரொம்ப வருஷம் அதுக்கு போராடணும் செய்யணும். அது ஒரு சின்ன ஒரு தம்பிகளுக்கு அட்வைஸ் ஆகும். ஒரு நல்ல செய்தியாக சொல்லி அப்படியே எடுத்துக்கங்க சார். சார் சார் நீங்க எந்த சிவான்னு சொன்னீங்கன்னா ரெண்டு யூத் சிவாங்க. இல்ல இல்ல அது எந்த பாலிசி வேணாலும் அது வெங்கட் பிரபுக்கு சொல்லப்பட்டதுல எனக்கு மிகப்பெரிய வருத்தம். வராதவங்களை தான் நான் சொல்லிக்கிட்டு சார். சில பேர் எனக்கு அவ்வளவு தேவையில்லைங்க, நான் வர்றேன் எல்லாத்துக்கும் ஜோசியில நினைப்பாங்கல்ல அஜித் சார் பாலிசின்னு சொல்லிட்டு வராங்க ரேட்டு. பட் அது எதை அதை முடிவெடுக்கிறாங்க ஸ்டேஜுக்கெல்லாம் வரணும் அவங்க. சார் எனக்கு என்ன முடிவு வேணாலும் எடுக்கிற ஸ்டேஜில் அவங்க நீங்கள் சொல்கிற ஆர்டிஸ்ட்லாம் சூர்யா சார் இருக்காங்க, கார்த்திக் சார்லாம் இருக்கிறாங்க சார், அவங்களாம் இருக்காங்க. ஆமாம் அதெல்லாம் நான் சொல்ல வரல, அதுக்கெல்லாம் நான் வரல, அது அவங்க இஷ்டம். ஜித் சார் தான் அவருடைய அவரோட டிமாண்டை ஏற்றிக்கிட்டே இருக்கார் புரியுதுங்களா. அது அவரோட ஸ்டைல் அது. எனக்கு இப்படி போகிறேன் எனக்கு இந்த ஸ்டைல் நான் சோசியலாக இருக்கிறன்றது ஒரு ஸ்டைல் அது. ஆனால் நான் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும். வரேன்னு சொல்லி நான் கூட ஸ்டேஜில் இருக்கலாம், மைக் இதெல்லாம் நீ கேட்டுக்கலாம் பேசிக்கலாம். நான் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும். அதுவும் அதுவும் வெங்கட் பிரபுக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும். இல்லை இல்லை அது சொல்ல முடியாது. அப்படிலாம் இல்லை, யார் அந்த மைண்ட் செட்டுக்கு வரல, அவருக்கு அவர் அந்த அந்த மன அந்த மைண்ட் செட் பிடிச்சிருக்கு அது செய்கிறார். அவர் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும் இல்லை. இந்த ஸ்டேஜுக்கு அவர் வந்தார் சொன்னார், வராதவங்களாம் சொல்லக்கூடாது. அதையும் மீறி வந்து அதை எங்கே சொல்லணும்னு கூட ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்றேன் பண்றேங்க இல்ல, என் தம்பி தான் வரல, வரணும், இன்னும் வளரணும். வெங்கட் புரோகிட்ட வந்து சொன்னார்ல எனக்கு சாங்கல நழுதான்னு, அந்த வெங்கட் புரோட வந்து அதை சொல்லக்கூடாது. ஜாலியா இருக்கணும், வரணும். இல்ல இந்த ஸ்டேஜுக்கு இப்போ யுவன் வரல, நாமெல்லாம் இந்த ஸ்டேஜுக்கு இப்போ யுவன் வரணும். இது வந்தாதான் யுவன் வராத ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு பகிர்ந்து வீட்டுல கொண்டாடி எல்லாம் முடிச்சு வரணும். இல்ல இல்ல இருக்காங்க நான் ஒருவேளை செய்ய வச்சு சோலோ போடுறதுக்கு தான் நான் கண்டிப்பா ஏதாவது யோசிச்சிருக்கலாம். இங்க நிறைய பேர் ஏதாவது ஹீரோ பிரேம் செய்ய சொல்றேன், இதுக்கு ஜெய் தேவை, ஜெய்க்கு இந்த மேடை தேவை, அதான் நான் சொல்ல வர்றது. அவர் வர்றது வராது அவங்கவுங்க இஷ்டம். அவங்கள போடலாம் வேணாலும் தயாரிப்பாளர் இஷ்டம், தயாரிப்பாளர்தான் முடிவு பண்ணணும். போட்டுட்டு என் வேதனை பண்ணணும். இப்படி இந்த படத்துக்கு தேவையில்லைன்றது ஒரு பிரபு சொன்னது அருமையான விஷயம். இந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் ஜெயிக்க தேவையில்லை, ஸ்டேஜ் இருந்தாலும் வளரும். இந்த மாதிரி ஒரு சென்னை டுடே இட்லி மூஞ்சி தெரிஞ்சு இல்ல இது கண்டவசிக்காக இல்ல, ஒரு நல்ல அட்வைஸ். அவனே எங்க வீட்டு போனதான் அவன் திருந்துவான் தெரியா வரும். வேற ஏதாவது கேள்வி இருந்தா போயிடலாம், இல்லைன்னா யுவனுக்கு போன் பண்ணி போறது. யுவன் வந்து மகாத்தா ஒன்னே வந்து தலை தான் சொன்னாரு, மகாத்தா டூ அவர் தான் சொன்னோம், சொன்னா பண்ணிடலாம். சார் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொமோ கிளிக்கிங் போட்டீங்க, செக் பணம் வந்துட்டு மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு சிவா சார் பண்ணியிருந்தாரு, என்ன எனக்கு புரியவே இல்லை. யார் மீட் பண்ணுறீங்க? வாவ் ஏ அவரை நான் பார்க்கணுமே கொஞ்சம் ஏந்து நில்லுங்க, அவரை போய் உடைச்சிடணும் வேண்டும். இல்லை இல்லை மறுபடியும் வாங்கி தரலான்னு பார்த்தா எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இருக்கா இல்லையா அப்படிங்கறது நிறைய பேர் பேசுற ஒரு விஷயம்.
இப்போ வந்து பயங்கர ஹாப்பனிங்கான இது வந்து இப்போ இமீடியட்டா ரிவ்யூ பண்றது யூடியூப் ரிவ்யூவர்ஸ் அது வந்து இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு ஒரு ஹாப்பனிங்கான ஒரு விஷயம். ஸோ அது அதுல வந்து எல்லா சில படத்தை பத்தி நல்லா சொல்லுவாங்க, சில படத்தை பத்தி கழிவு ஊத்துவாங்க, என்னையும் கழிவு ஊத்திருக்காங்க, சும்மா அவங்கள கழிவு ஊத்தலாமே அப்படின்னு சொல்லி ஊத்துட்டு அவங்க மட்டும் கலாய்க்கல நாங்க சார். அதுல அதுலதான் எனக்கு புரியல, நிறைய பேர் நான் ஆக்சுவலி இதுல என்னையே கலாச்சிருக்கேன் நான், வெங்கட் பிரபு இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பிடிப்பா அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் இதுல சொல்லியிருக்கேன், சிவா ரிவ்யூ சொல்லியிருப்பாரு. ஆனா அதெல்லாம் உண்மைதான், அதான் சொல்லிட்டல நானே சொல்றேன், நீங்க என்ன சொல்றது, நானே சொல்றேன், எல்லாருமே தயவுசெய்து வெரி பேடுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு டைரக்டர் மேல லவ் நாங்க எல்லாம், வெரி பேட் அப்படின்னா இதை போடணும்ல, இதை போடுறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும், அது வெங்கட் பிரபு அவருக்கு இது. இல்ல செல்ஃப் ட்ரோலிங் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டர் இருக்கு, எல்லாருக்குமே இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். சார் ஹேங் ஓவர்னு சொல்ல சொன்னாங்க, சரோஜா வந்ததுக்கு அப்புறம் தான் ஹேங் ஓவர் ரிலீஸ் ஆச்சு. எல்லாத்துக்கும் சரியா விஷயம், முதல்ல கரெக்டா சொல்லுங்க. உண்மையிலேயே சரோஜா பார்த்து தான் ஹேங் ஓவர் எடுத்தாங்க. பின்னாடி வந்து சிவா, அது வரைக்கும் என்னோட ரொம்ப மெச்சூர்டான பர்சன் அப்படிலாம் வந்து சரண் பேசியிருப்பாரு. அப்படி பேசி முடிச்சுட்டு அப்படி லைட்டா கொஞ்சலான்னு போகும்போது பின்னாடி வந்து சிவா அப்படி உள்ள என்ட்ரே, நான் எதுவும் பாக்கலப்பா அப்படி சொல்லிட்டு போவாரு, நல்ல மெச்சூரிட்டிங்க அப்படின்னு. இதே சீனை டாட் பிலிப்ஸ் அவர்கள் அப்படியே எடுத்து ஹேங் ஓவர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வச்சிருக்காரு. சரோஜா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 மாசம் கழிச்சுதான் ஹேங் ஓவர் வரும் சார். தெரியாத நான் வந்து ஒரு ஃபோல இதுக்கு ஒபாமா பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டேன். எதுக்கு எதுக்கு நிப்பாரு தெரிஞ்சு, நம்ம ஏரியால வந்து நிறைய போகும்போது நைட்ல மீட்டிங் தான் நடக்கும் சார், மீட்டிங் பேசும்போது எதிர்ல ரெண்டு பேர் தான் உட்காந்துருப்பாரு. ஆனா இவரை பாத்தீங்கன்னா இதுக்கு ஒபாமா பதில் சொல்லி ஆகணும்னு, அவருக்கு யாரு ஒபாமான்னு தெரியாது, எதிர்ல உட்காந்துருக்காரு. அந்த ஃபுளோல சொல்றேன் சார். சோ அது நிஜமாவே வந்து டாட் பிலிப்ஸ் ஒருவேளை அவரு என்ன மாதிரி இருக்கலாம் அங்கே சார். அவ்வளவுதானா என்ன கிளம்புறாரு நாலஞ்சு பேரு சார். பார்ட் 2 ல யார் நல்லா நடிச்சிருக்காங்க மேடம், இது நீங்க கேட்க வேண்டாம், இங்க பாருங்க சார் தான் இவருதான். ஆனா ஹீரோ பிரேம்ஜி இந்த தடவை வந்து இல்ல, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சிவா சார் வந்து மெசோ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த படத்துல வந்து எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து வந்து அதே கேரக்டர்ஸ் தான் மத்தவங்க எல்லாம். புதுசா ரெண்டு பேர் வந்து இந்த படத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு நடிச்சிருக்காங்க. ஐ மீன் ஒரு கேரக்டரா, ஒரு புது கேரக்டரா யூஸ் பண்ணிருக்கிறது வந்து ஒன்னு வைபவ், இன்னொன்னு வந்து மகத். அவங்க ரெண்டு பேரோட கேரக்டர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து அவங்க கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, அரவிந்தா கஷ்டம் இருந்து எல்லாருமே எல்லாம் புதுக்கும்போது அபிநய் சொல்ல. இந்த படத்துல வந்து 9 மணி ஷூட்டிங்னா 6 மணிக்கே போய் மேக்கப் போடுறாங்க மகத். எல்லாத்தையும் சொல்லிட்டா இன்ட்ரெஸ்ட் போயிடும், கிடைக்குதா கிடைக்கலையா. ஆனா இப்ப கோபி பேட் படத்துல இருக்கு. எந்த சிவா சார்? டி சிவா சார். இவர் சிவா, அவர் சிவா சார். சிவா சார், நான் ப்ரொடியூஸ் பண்ண சிவா சார். ப்ரொடியூஸ் பண்ணா சார், ஆக்டர் பேரு 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 தான் மிச்சம் பாதையும் கெடுத்துறாரு. ஓகே சிவா சார், சொல்லுங்க சிவா சார். சிவாசர் வந்து ஒரு
சயின்டிஸ்டா பண்ணிருக்காரு. ஒரு டெஸ்ட் பார்த்துட்டு வர அவரோட கண்டுபிடிப்புனாலதான் இந்த படத்துல நடக்கிற பெரிய பிரச்சனையே அவரோட கண்டுபிடிப்புனாலதான் அப்படிங்கறது. இதை கேட்டு வேற என்ன படம் ரிலீஸ் ஆகிறது கண்டுபிடிச்சாங்க அந்த காஸ்டியூம் மேட்ச் ஆகலையே அப்படின்றாங்க. அது இன்னும் முடிவிட்டுதான் இருக்கு. அதேதான் அந்த கடை வச்சிருக்காரு. இல்ல அந்த கடை இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு. இதுல ஒரு 8 இயர்ஸ் கொஞ்சம் முதல்ல ஹவுசிங் போர்ட் ஏரியால இருக்கும். இப்ப கொஞ்சம் வெளில வந்து கொஞ்சம் பெரிய கடையா வச்சிருக்காரு. அவருக்கு அர்நாடுக்கும் பிரச்சனை. அதுல நிறைய படத்துல உங்களுக்கு என்ன சென்னை 28ல நீங்க என்னென்ன பாத்தீங்களோ அது அது எல்லாமே இதுல வரும். எனக்கு ரொம்ப ஆசை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவது இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு வீக்கெண்ட் ஆகுது வந்து சென்னை 28 ரிலீஸ் பண்ணணும், திரும்ப ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ரீலிவ் பார்த்துட்டு திரும்ப இது பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஷன் நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்டார் வார்ஸ் பண்ணாங்க அவ்வளோ பெரிய படம் கிடையாது நம்ம, பட் இருந்தாலும் வந்து ஸ்டார் வார்ஸ் ஓட புது ட்ரிலஜி ஒன்று பண்ணும் போது வந்து தி ரிலீஸ் த ஓல்ட் வெர்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு ஃபெஸ்டிவலாக பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது ஒரு ஒரு 1 or 2 days சாட்டர்டே ஒரு சண்டே சில செலக்டட் தியேட்டர்ஸில் வந்து சென்னை 21 ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்ட் 2 நெக்ஸ்ட் வீக் வர மாதிரி பண்ணால் அது நீங்கள் ஒன்று ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும் ஃபுல்லாக. ஸோ லெட்ஸ் சீ. நாங்கள் ஒரு டிஜிட்டல் பிராண்டில் வச்சு தமிழ்நாடு ஊரா கொண்டு ஸ்க்ரீன் பண்ணிட்டு வந்தோம். நல்ல ப்ரொடியூசர் ஐடியா, நல்ல ஐடியா சார், நல்லா சூப்பர் ஐடியா. அது நல்ல சம கான்செப்ட் ஒன்று புதுசாக வந்துட்டு இருக்கு டிஜிட்டல் சினிமான்னு சொல்லி, ஒரு மொபைல் சினிமா. அது யுவன் வர வரைக்கும் டிஜிட்டல் சினிமா பற்றி கூட பேசலாம். வைபவ் வைபவ் வந்து இதான் இவங்க இவங்க கதை களம் வந்து இந்த வாட்டி வந்து தேனி தேனி பக்கத்தில். ஸோ அங்கே வர கேரக்டர்ஸ் தான் வைபவ், மகாத்தர், அபிநய் அவங்கெல்லாம். சிவா சாரும் வந்து அங்கே வர கேரக்டர் தான். சுப்பு பஞ்சு எல்லாமே வந்து தேனி ஊரில் வர கேரக்டர்ஸ். இந்த பசங்க எல்லாம் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்காக அங்கே போவாங்க, அங்கே மீட் பண்ணுற கேரக்டர்ஸ் தான் அவங்கெல்லாம். ஸோ வைபவ் வந்து அந்த ஊரில் வந்து ஒரு சண்டியர் மாதிரி ஒரு ஒருத்தர், ஒரு ரவுடி பையன் ஊரில் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் வந்து இவனோட அம்மாக்கு ரொம்ப ஆசை, இவனை வந்து ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஆனா அது தெரியல தேவம் இப்போ அது நடக்கணும் அப்படிங்கிறது. நீ வந்தானே கேளுங்க, இவன் கிட்ட இவன் கிட்டே கேட்டிருக்கேன். ஆமா இந்த சுப்ரண சுந்தரி சாங் வந்து ஃபேமிலி சாங் ஆக்சுவலி. வந்து இந்த சாங் வந்து பாட்டது வந்து கார்த்திக் ராஜா எங்க அண்ணன், நான், பிரேம்ஜி அண்ட் யுவன் சங்கர் ராஜா, நாங்கள் 4 பேர் சேர்ந்து தான் பாடணும். இனிமேல் ஏதாவது எக்ஸிபிஷனில் தொலைச்சா இந்த பாட்டு பாடி நாங்கள் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். போன வாட்டி இது பாடணும் இந்த 7 தலைமுறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவா படத்தில், அதுக்கப்புறம் நாங்கள் 4 பேர் சேர்ந்து பாடிருக்கோம். ஒன்றும் இல்லை, கச்சேரியில் ஒரு சாங்கு, வேற ஒன்றும் இல்லை, யுவன் எங்கேயா ஃபாரில் கச்சேரி பண்ணனா ஒரு சாங் பாடுறதுக்கு போயிருந்தாங்க கூட. அதுக்குதான் இந்த பிளான். இல்லதான் இந்த எங்க அப்பா போட்ட கேள்விக்கு வந்து புள்ள நான் பதில் சொல்லிருக்கேன். சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து இதுல விடை கிடைக்கும். அது எங்க குடும்ப பாட்டு.